தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். உங்களுக்காக ஒரு சில கருத்துக்கள், இது பெற்றோர்களுக்காகவும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். பிள்ளைகள் தேர்வு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தேர்வு வந்து இந்த 12வது வகுப்பு அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானம் பண்ணக்கூடிய ஒன்று. அது இதை விளையாட்டுத்தனமாக எடுக்க முடியாது. ஏன்னா இந்த காலத்தில் வந்து எல்லா மதிப்பெண்களை வச்சு தான் அவங்களுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்படுது. எந்த படிப்புகளுக்கு போகணும் அப்படின்னாலும் இந்த +2 மார்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த நேரத்தில் வந்து பெற்றோர்கள் இந்த குழந்தைங்களை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அவங்கள ஒரு நட்பு ரீதியாக நெருங்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. சில குழந்தைங்களை வந்து அதிக மதிப்பெண்கள் கொடுக்கணும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க வந்து அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி படி 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 அப்படின்னு படிக்க வச்சு, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து எக்ஸாம் நேரத்தில் ஒரு விதமான ஒரு பீதி அவங்கள வந்து தொற்றிக்கொள்ளும். அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா முதுகுவலி, காய்ச்சல் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து வரும். அந்த நேரத்தில் பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், அவங்கள தைரியப்படுத்துங்க. மதிப்பெண்கள் மட்டும் வாழ்க்கை கிடையாது. நீ எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தாலும் அது உனக்கு தான், அந்த நீ தான் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற, அதனால் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுங்க. அதே மாதிரி பிள்ளைகள் வந்து படிச்சுட்டு போகக்கூடிய பிள்ளைகள் கூட எக்ஸாம் ஹாலில் போயிருந்தால் அவங்களுக்கு அது எல்லாமே மறந்து போகிறது மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுடைய வகுப்பு நடத்தும் பொழுது வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கும், அதை வந்து நினச்சி பார்த்துட்டு அதை அப்படியே கொஞ்சம் கேதர் பண்ணி எக்ஸாம் எழுத ஆரம்பித்தாங்கன்னா ஈஸியாக எக்ஸாம் எழுதிடலாம். பரீட்சை காலில் போய் உட்காந்துட்டு தேவையில்லாமல் சிந்தனைகள் எல்லாம் நினச்சிட்டு இருக்காமல் எதிர்காலத்தை பற்றின ஒரு எண்ணத்தோடு வந்து எக்ஸாம் எழுதுங்க. ஆனால் மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. இன்றைக்கி படிக்காதவங்க கூட, படிக்காத நல்லா நிறைய மதிப்பெண்கள் வாங்காத குழந்தைகள் கூட பெரிய பெரிய இடங்களில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. மதிப்பெண்கள் வந்து இந்த உலகத்தில் உங்களை நிலைநாட்டி கொள்ள உதவுமே ஒழிய, நீங்கள் யார் அப்படிங்கிறத நிரூபிக்கிறது உங்களுடைய திறமை தான். அதனால் படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை. அதனால் நீங்கள் பயப்படாமல் தேர்வை எழுதுங்க. என்ன அப்படின்னா, எதிர்காலத்தில் வந்து உங்களுடைய யாருன்னு நிரூபிக்கிறதுக்கும் உங்களுக்கு கல்வி ஒரு முக்கியமானது தான். ஆனால் போட்டி நிறைந்த உலகத்தில் வந்து மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதை மனதில் வச்சுட்டு பயப்படாமல் எக்ஸாம் எழுதுங்க. பெற்றோர்கள் இந்த நேரத்தில் கண்ணு கருத்துமாக இருங்க குழந்தைங்கள்ட்ட. குழந்தைங்களை அவசரப்படுத்தாதீங்க எதுக்குமே. அவங்கக்கிட்ட அன்போடு நடந்துக்கோங்க, கரிசனையோடு நடந்துக்கோங்க. சரியான நேரத்தில் சாப்பாடுக்கு சாப்பிட வைங்க அவங்கள. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நிறைய நேரம் கண் விழித்து படிக்க வைக்காமல் ஓரளவு அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. பயப்படுத்தாதீங்க. வீட்டுக்கு வந்த உடனே அந்த கேள்வித்தாளை வாங்கி பார்த்து அதை எழுதினியா இதை எழுதினியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து திரும்ப திரும்ப அவங்கள வந்து என்ன சொல்கிறது, டென்ஷன் படுத்தி பார்க்காதீங்க. எக்ஸாம் முடிஞ்சு வந்துட்டு அந்த கேள்வித்தாளை அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்த நாளைக்கான தேடல்களை அவங்கள வந்து ஊக்கப்படுத்துங்க. நீ எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கினாலும் நீ தான் வாழ போகிற, நீ உனக்கு தான் அது, உன்னுடைய எதிர்காலம் உன்னுடைய கையில் தான் இருக்குது, பயப்படாத, உனக்கு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் கொடுங்க. குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் வந்து எப்போவுமே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறுதலான வார்த்தை, உனக்கு என்ன வந்தாலும் நான் உங்கூட இருக்கேன் அப்படின்னு கொடுங்க. நிறைய பேர் வந்து அதிக மதிப்பெண்கள் எடுக்கலைன்னா உன்னை என்ன பண்ணுற பார் அப்படின்னு மிரட்டுவீங்க. அப்படியெல்லாம் மிரட்டாமல் என்ன வந்தாலும் உங்கூட நாங்கள் இருக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகள் சொன்னீங்கன்னா அவங்க தைரியமாக அவங்க வாழ்க்கையை எதிர்கொள்வாங்க. பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. பயப்படாமல் எக்ஸாம் எழுதுங்க. நல்லா படித்து இந்த சமுதாயத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து உங்களால் தான் உருவாகணும். நீங்கள் தான் இந்த சமுதாயத்தினுடைய தூண்கள், இந்தியாவின் வருங்கால தூண்கள். இந்தியா உங்களை நம்பி தான் இருக்குது. நல்லபடியாக படித்து உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக எதிர்கொள்ளுங்கள். ஆல் தி பெஸ்ட்.